ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நேஷனல் ஹைவேலேருந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறதுனால இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தா 38 வேகன்சி தேவை அப்படின்றதே அவங்க நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதோட எங்கே லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ டெல்லியில் வேகன்சி தேவை அப்படின்றதையும் அவங்க சொல்லிடுறாங்க. போஸ்டிங் நேம் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் தான் தேவை அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றதே நான் கடைசியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்னா, ஜென்ரல் மேனேஜர், டெபியூட்டி ஜென்ரல் மேனேஜர் ரெண்டு போஸ்டிங்க்கு தான் எடுக்கிறாங்க. அதனால் தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டிகிரி இன் சிவில் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு சிவில் இன்ஜினியர் கோர்ஸ் எடுத்து டிகிரி குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது பிஏ இருந்தாலும் பரவாயில்ல, பிடெக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஆனால் டிகிரி கோர்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 55க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்க, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சேலரி பேக்கேஜும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 15,600 67,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரிக்கு தருவதாகவும் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதில் எதுவானா எந்த ஒரு சேலரி வேணால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சஜஷனும் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பெருசாக எதுவும் இல்லை, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாலே போதும், அவங்க உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ வரணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, 15/9/2019 கடைசி டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா முன்னாடி அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா கடைசி டைமில் அப்ளை பண்ணால் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் போகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா டவுட் இருந்தால் அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.